விசாரிச்ச வரைக்கும் அவர் 60 கட்சியவே அவர் தான் நடத்தி கொண்டிருந்தாருன்றாங்க. மாசம் மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாருன்றாங்க. ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்றாங்க. இப்போ அது சிக்கல் தானே. அதனால அவரை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அது அப்படி பார்த்தாலும் இந்த இந்த குற்றச்சாட்டு வந்து இவங்க ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில் நடந்தது. வேற வழி இல்லை, ஏன்னா ரெண்டு கட்சிக்கும் ஒரே திருடனாக இருந்துடுறாரு. அது ஒரு ஒரு கொள்ளைக்காரர் ரெண்டு பக்கமும் இருந்துறாரு. அதனால சிக்கலாக இருக்குது. என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் 500 மதுக்கடைகள் கூட, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? எங்களுக்கு ஒரே கருத்து, மொத்த மதுக்கடைகளையும் மூடணுங்கிறதா. இதில் 500 மூடுறோம், அப்புறம் 1000 மூடுறோம், 50 மூடுறோம்லாம் அது சொல்கிறாங்க. அது நான் விசாரித்த வரைக்கும் சரியாக வியாபாரம் நடக்காத கடையில் மூடினாங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஊழல் செய்யலை அப்படிங்கிறதே இருக்கலாம். தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சியில் இல்லை, ஆனால் இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையும் ஆள்றாங்க, அவங்க இந்திய நாட்டையே ஆள்றாங்க. அங்கே ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் தம்பி அண்ணாமலை நேர்மையான அதிகாரி, நான் அறிஞ்சவரேன். அவர் இருக்கிற கட்சி நேர்மையான கட்சியா ஊழலற்ற கட்சியான்னா அது கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, மொத்தம் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே உண்மை நேர்மையமா ஊழலற்று இருக்கிறதா அது சாதனை. அதிகாரத்துக்கு இப்போ நாங்கள் வரலை, அதான் பேசுகிறோம். வந்த பிறகு அந்த தகுதியோடு இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி தனிச்சு போட்டிருந்தே இவ்வளோ வேலை செஞ்சு. விஜய் அரசியலுக்கு வருவது வந்து ஏற்கனவே தமிழகத்தில் ஆளுமை கட்சிகள் இருக்க திமுக மற்றும் அதிமுக கட்சியிடையே வரப்போம். ஆளும் கட்சிக்கும் அவருடைய இது பாதிப்பு இருக்குமா, ஆள போகிற கட்சிக்கும் பாதிப்பு இருக்குமா? ஒவ்வொருத்தரும் கொண்ட கொள்கை அடிப்படையில் தான் இங்கே கூட்டம் வருவது, வாக்கு சேகரிக்கிறது, அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு கட்சியிலும் உங்களுக்கு தெரியும். காசு இல்லாமல் அவங்க வெல்ல முடியாது. வாக்குக்கு பணம் கொடுத்து தான் வாக்கை வாங்கிக்கிறாங்க. அதில் தம்பி விஜய் வருவது வரும்போது அன்னைக்கு ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு இருக்கிற மனநிலையில் இருக்கிறவங்கள, அதிமுகவுக்கு போகணுன்ற மனநிலையில் இருக்கிறவங்கள யாரும் பிரிக்க முடியாது. அது அப்படி சாத்தியம் இல்லை. சும்மா அவர் வாக்கை சரிச்சிருவார், இவர் வாக்கை பிரிச்சிருவார், இதெல்லாம் சும்மா பேசிட்டு இருந்தது. அப்படிலாம் யாரும் இது பண்ண முடியாது. புதிதாக வர்ற வாக்காளர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கலாம், இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கலாம். அந்த கமலுக்கு அப்படி தானே வாக்கு வருது. இந்த ரெண்டு கட்சியிலையும் பிடிக்காத வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் தேடுற வாக்காளர் இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு வாக்கு தருவாங்க. அதனால அவருக்கு பாதிப்பு இவருக்கு பாதிப்புன்னு சும்மா பேசிட்டு முடியாது. அப்படிலாம் பாதிக்க முடியாது, யாரையும் பாதிக்க முடியாது. நான் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வந்து இப்போ கைது செய்யப்பட்டு சிகிச்சையில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பொன்முடிக்கு வந்து 2017 ஒரு டயத்தில் வந்து மணல் எடுத்த கேஸில் வந்து விசாரணைக்கு தடைபட முடியாதுன்னு சொல்லி வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து பாஜகவுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கைகளை நம்ம வரவேற்றாலும் இது காலங்கடந்தது. இப்போ காலங்கடந்து ஒன்றுடைய நீங்கள் செய்யும்போது ஒரு அரசியல் நெருக்கடி, ஒரு பழிவாங்கல் அப்படி தான் பார்க்க முடியுது. அவர் எப்போ மன்னர்னார்? செந்தில் பாலாஜிக்கே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த குற்றச்சாட்டு. இவ்வளவு காலம் என்ன பண்ணீங்க நடவடிக்கை எடுக்காம? அப்ப யாரு நேர்மையற்றவர்? நீங்க நேர்மையானவர்னா அந்த காலகட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்துட்டோம்ல. இந்த வழக்கு எத்தனை வருஷமா இருக்கு? அம்மையார் ஜெயலலிதா இறந்து இவ்வளவு நாள் ஆச்சு. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இவர் அமைச்சராகவே இல்லை. இப்ப வந்து 2 ஆண்டு, 2 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? இவ்வளவு காலம் என்ன பண்ணீங்க நடவடிக்கை எடுக்காம? கேட்டா நீதிமன்றம் இப்பதான் உத்தரவு போடுது. நீதிமன்றத்தையும் சேர்த்தேன் சொல்லுங்க. ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கலைன்னா அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்கன்னா அது அரசியல் நெருக்கடி பழிவாங்கல் அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து பாருங்கள். இப்போ இதே மாதிரி உதாரணத்துக்கு முன்னாள் அம்மையார் ஜெயலலிதா அவங்க இறந்த வழக்கு இன்னும் விசாரணையே இன்னும் முடிவடவே இல்லை. அதிமுக ஆட்சியிலையும் சரி, இப்போ திமுக ஆட்சியிலையும் சரி, அவங்க இல்லை இறந்து போனபோது அந்த வழக்கு வந்து மூடப்படுது, அப்படியே மூடப்படுது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அதுக்கான தண்டனை அனுப்பிச்சாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கும் சேர்த்து தான் இவங்க தண்டனை 4 வருஷம் தண்டனை அனுபவிச்சது. அப்படி தானே, அந்த வழக்கு தானே அது. கடைசி ஒன்று, திருப்பூர் மாநகராட்சியில் வந்து
ஒரு விளக்குமார் வந்து 440 ரூபாய்க்கு டெண்டர் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி 850 விளக்குமார் கிட்டத்தட்ட 320 ரூபாய் டெண்டர் முறைகேடு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அதை பத்தி உங்களுடைய ரொம்ப மதிப்புமிக்க விளக்குமாறா இருக்கு. தேவரு கணக்கு எழுதி காசு திருடுறதா இது என்ன என்ன பிரச்சு? செங்கிப்பட்டியில் பாலம் கட்டிட்டு பார்த்து பார்த்து பிஎஸ் செய்தி பாலம் அப்படி கீழே சரிஞ்சுக்கிட்டே வருது. ஒரு டேப்பை போட்டு ஊட்டிச்சிருக்காங்க. என்ன இது இதெல்லாம் திருமாவளம் வந்து சிறைத்துறையிலிருந்து நான் சொன்னதுதான். அதான் அண்ணனும் திருப்பி பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுமை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அளப்பெரிய ஈகத்தை செஞ்சு இன்றைக்கு நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயா நல்லகண்ணுடைய அவருக்கான அடையாளம் என்ன? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகுது, ஆனால் சுதந்திர போராட்ட வீரர். உங்களுக்கு தெரியும் அப்போ இருந்துருக்குறாங்க. உண்மை நேர்மையான ஒரு அரசியல் தலைமை, அது ஒரு உரிய மதிப்பு. இங்கே ஈகங்கள் தியாகங்கள் போராட்டங்கள் அதுக்கு சிறைப்படுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிறைப்புகள் வெளிச்சம் மட்டுமே நாடை ஆள தகுதியை தந்துடுது அப்படிங்கிறத ஏற்க முடியாது. அது வரணும். நீங்கள் இப்போ நாணயப்படைகர் இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களா, அவர் கட்சியில் இல்லை, ஆனால் வாங்குகிற சம்பளத்தில் சரிபாதியே மக்கள் கொடுத்துரு. சல்மான்கான் அப்படித்தான். சல்மான்கான் இப்போ 100 கோடி வாங்குறாருன்னா 50 கோடி அங்கங்கே ஆசிரிய மக்கள் அது வந்து கொடுத்துருவார். நாணயப்படைகர் வந்து அதிகப்படியான சம்பளங்களை மக்களுக்கு கொடுத்துருவார். களத்தில் நிற்கிறாங்க. ஒரு சொப்னாஷ்மிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியில் அவங்களுக்கு வீடு வசதி அவங்க அவங்களோட உட்காந்து போகிறாங்க. அப்படி அப்படி வரும்போது அது தெரியாது, மிகையா தெரியாது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்கன்னா எடுத்தோன்னே கட்சி ஆரம்பிச்சில்ல, காங்கிரஸில் இருந்தாங்க. பிறகு அண்ணாவில் ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு வந்தாங்க. அங்கே அதில் பொருளாளராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. வடக்குன்னு வந்து இல்லை. அது அமைச்சர் செந்தில் அமைச்சரை காப்பாற்ற ஏதாவது பண்றாரா இல்ல அவர் ஏதாவது வாயை விட்டா ஏதாவது சிக்கல் வரும் இல்ல? மொத்தமாவே அவங்க எல்லாரையும் காப்பாத்திக்கிறதுக்கான போராட்டம் தான் அது. ஏன்னா அவர் தான் இது பெரும்பங்கு வகிச்சிருக்கிறார். அவரு விசாரித்த வரைக்கும் அவர் 60 கட்சியவே அவர் தான் நடத்தி கொண்டு இருந்தாருன்றாங்க. மாதம் மாதம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாருன்றாங்க. ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்றாங்க. இப்போ அது அது சிக்கல் தானே. அதனால் அவரை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அது இப்போ அப்படி பார்த்தாலும் இந்த இந்த குற்றச்சாட்டு வந்து இவங்க ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில் நடந்தது. வேறு வழி இல்லை. ஏன்னா ரெண்டு கட்சிக்கும் ஒரே திருடனாக இருந்துடுறாரு. அது ஒரு கொள்ளைக்காரர் ரெண்டு பக்கமும் இருந்துடுறாரு. அதனால சிக்கலாக இருக்குது. என்ன பண்ணுறது?